மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய அலுவல் மொழி சட்டத்தின் திருத்தங்களுக்கான பரிந்துரையில் இந்தியா முழுவதற்கும் இந்தி கட்டாயமாக கல்வியில் புகுத்தப்படும் என்கிற அந்த அறிவிப்பிற்கு எதிராகவும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இந்தி தான் பேச வேண்டும் என்ற அறிவிப்புக்கு எதிராகவும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் எய்ம்ஸ் உள்ளிட்ட அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் இந்தியே இனி பாடங்களாக நடத்தப்படும் என்று சொல்கிற அறிவிப்புக்காகவும் இனி ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளுக்கு தேர்வு எழுதுகிற பொழுது அந்த தேர்வில் இந்தியில் தான் கேள்விகள் கேட்கப்படும் பதிலும் இந்தியில் தான் தரப்பட வேண்டும் என்ற அந்த அறிவிப்புக்கு எதிராக ஒன்றிய அரசு அலுவலகத்தில் வேலையில் சேர்ந்து விட்ட பிறகு இந்தியில் தான் கையெழுத்திட வேண்டும் பெயரை குறிப்பிட வேண்டும் கடிதங்கள் போக்குவரத்துகள் அத்தனையும் இந்தியில் இருக்க வேண்டும் என்ற அறிவிப்புக்கு எதிராகவும் அதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய கேள்விகளை கோரிக்கைகளை மத்திய அரசோடு கேட்கக்கூடியது இந்தியில் இருக்க வேண்டும் அமைச்சரோட பெயரை கூட இந்தியில் தான் குறிப்பிடப்பட வேண்டும் அவர்கள் திருப்பி அனுப்பக்கூடிய பதில்கள் இந்தியில் இருக்கும் என்ற அறிவிப்பு இதற்கு எதிராகவும் புதிய கல்விக் கொள்கை என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தின் வாயிலாக பல்வேறு இடைஞ்சல்கள் சமூக நீதிக்கு எதிரானது சம வாய்ப்புக்கு எதிரானது ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்ற அறிக்கையை இந்தியாவில் ஒரே மாநிலம் வழங்கியது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் அந்த அறிவிப்புகள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருப்பதை போல நாங்கள் கட்டியிருக்கக்கூடிய எங்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்க்கக்கூடிய முறைகளை ஒரே தேர்வு முறையாக நடத்தி இந்தியா முழுவதும் ஒரே முறை தேர்வை நுழைவுத் தேர்வை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார்களே அந்த அறிவிப்புக்கு எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கழக தலைவர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி மாணவர் அணி உள்ளிட்ட அத்தனை அணிகளும் சேர்ந்து மாவட்ட கழகத்தினோடு இணைந்து இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டமாய் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைநகரமான சென்னையில் இன்றைக்கு கழகத்தின் இளம் தலைவருடைய தலைமையிலே நடைபெறுகிறது இங்கே குழுமியிருக்கக்கூடிய கூட்டம் பல்லாயிரக்கணக்கில் குழுமியிருக்கக்கூடிய 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கூட்டம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் மோடி அரசே உங்களுக்கு எச்சரிக்கை தருகிறோம் இதை திருப்பி பெற்றுக்கொள் என்பதற்காகத்தான் நான் ஒரு வரலாற்றை திரும்பி சொல்ல விரும்புகிறேன் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தீயை எடுத்து வைத்தவர் நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் அவரை தொடர்ந்து பேரஞ்ச பிறகு அண்ணா அவர்கள் தீ பரவட்டும் என்ற உரை மூலமாக எடுத்து வைத்தார் நம்மளுடைய முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் தன்னுடைய மாணவ பருவத்திலேயே ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோலை உள்ள நாடு இது அல்லவே என்று சொல்லி போர் முழக்கம் எடுத்து 1965 தனிமை சிறையில் இருந்து இந்த இந்தியை விரட்டிய வரலாற்றுக்குரியவர்கள் அதே வரலாற்றை அதே தீயை கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 1986 எழுச்சி தீ பரவட்டும் என்று வழங்கிய அந்த எழுச்சி தீ தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இந்தி நுழையாமல் அரணாக இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இந்த எழுச்சி தீ இன்றைக்கு கழகத்தின் இளைஞரை செயலாளர் நம் இளம் தலைவரிடம் வந்திருக்கிறது இந்த எழுச்சி தீ இவர் பட்ட வைத்த தீ இந்த தீ இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எரிய தொடங்கவில்லை இது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் அது தெலுங்கானாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் அசாமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய தென்கோடி வடக்கோடியில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய தீயாக இந்த தீ பந்தத்தை கொண்டு செல்லக்கூடியவராய் அவர் இருக்கிறார் மோடி அரசே இப்பொழுது திரும்பிக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் இவர் பற்ற வைக்கக்கூடிய இந்த தீ ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பரவும் அதை தடுக்க முடியாது என்று சொல்லி இந்த தீ ஒட்டுமொத்தமாய் பரவுவதும் பரவாததும் மோடி உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி இந்த கண்டன உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்